ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 26 வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலே பல காரியங்களிலே பல சூழ்நிலைகளின் நிமித்தம் வருத்தப்பட்டு துக்கப்பட்டு வேதனையினாலே நீங்கள் ஆமென் சோத்திரம் குழம்பி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது. எனக்கு அன்பான பிரியமான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியமெல்லாம் கூடாது என்று சொல்லி ஆமென் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த காரியங்களை எல்லாம் தேவன் நடத்தி முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் அவர் செய்யக்கூடும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவனுக்காக ஏதோ ஒன்றை நாம் விட்டு கொடுக்க முன்வர வேண்டும். இந்த காரியத்தை ஏன் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, அவருடைய சீசர்கள் ஆமென் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சொல்லி கேட்கிறார்கள். ஏனென்றால் ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு வாலிபன் அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். கேட்டதற்கு இயேசு சொல்றாரு, நீ என்ன செய்ய, மோசேயினுடைய அந்த 10 கற்பனைகளில் அதை சொல்றாரு, அதை நீ கை கொள்ளணும் அப்படின்னு. அந்த வாலிபன் சொல்லுகிறான், இதையெல்லாம் நான் சிறுவயது முதல் கொண்டு நான் என்ன செய்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அதை சொல்லிவிட்டு சொல்லி முடித்ததற்கு பின்பு இயேசு சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற ஆஸ்திகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ என்ன செய்ய, தேவனை பின்பற்றி வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாலிபன் தாங்கல் அடைந்து, ஆமென் சோத்திரம், அந்த இடத்தை விட்டு அவன் சென்று விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே பாருங்க, ஆமென் ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவன் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏன் அவன் துக்கமடைந்தவனாய் போய்விட்டான்? ஆஸ்திகளை அவனுக்கு விட்டு கொடுக்க மனமில்லை. இன்றைக்கு நமக்கும் கூட அப்படித்தான், வேலை இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை மறந்து விடுகிறோம். ஒரு நாள் வேலையை இழப்பதரோ, ஒரு நாள் ஆண்டவருக்காக ஏதோ ஒன்றை விட்டு கொடுக்க நமக்கு மனமில்லை. பின்ன எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனாலே எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடும்? தேவனுக்காக ஏதோ ஒன்றை விட்டு கொடுக்க வேண்டும். இயேசு அவர்களை பார்த்து ஆமென் சொல்லுகிற பல வார்த்தைகளை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே ஆமென் பாருங்க, அதற்கு இயேசு மறு ஜென்மத்திலே உங்களுக்கு எல்லாம் பாருங்க சோத்திரம் கிடைக்கும்னு சொல்றாரு. என்ன கிடைக்கும்? நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா. ஆமென். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னார் பேதுரு. பேதுரு கேட்டதற்கு இயேசு சொல்றாரு பாருங்க, மறு ஜென்மத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீட்டு இருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்கள், ஆமென், நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று அந்த 12 சீசர்களுக்கும் கொடுக்கிறார். அடுத்தது மறுபடியும் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன், அல்லேலூயா சோத்திரம், மனைவியாவது விட்டவன் என்ன செய்வானாமா, எவனோ அவன் நூறத்தனையாய்
அவன் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளுவான் என்றார். அது மட்டுமல்ல, கடைசியில சொல்றாரு, ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் காணப்படுவாங்க இருப்பார்கள் அப்படின்ட்டார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க போறீங்க? ஐஸ்வர்யத்தை நம்பி, பணத்தை நம்பி, வேலைகளை நம்பி, ஆண்டவரை விட்டு நீங்க வெளியே போய் ஆமென் ஆராதனையை மறந்து, தேவனை துதிக்கிறத மறந்து, ஜெபிக்கிறத விட்டு ஆமென் நீங்கள் பின்வாங்கி போவீர்கள் என்று சொன்னால் ஆமென் உனக்கு முன்னாடி உனக்கு பின்னாடி இருந்தவன் ஆமென் நீ பார்க்கிற அளவுக்கு ஆமென் சோத்திர நீ பார்த்து தலை குனிந்து போகும் அளவுக்கு ஆமென் அவன் உயர்ந்து விடுவான். ஐயோ, நான் எப்படியெல்லாம் சபையில் நின்று பாட்டு பாடினேன், எப்படியெல்லாம் ஆராதனை நடத்தினேன், என்னவெல்லாம் செஞ்சேனே, ஏன் கைவிடப்பட்டேன்னா, நீ ஆண்டவருக்காக எதையும் இழக்க முன் வரலை, வாழ்க்கையில் எதுவுமே கூடாத காரியமாக இருக்கிறது. எதை ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கிறையோ ஆமேன் ஆண்டவர் அதை ஆமேன் சோத்திரம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், அந்த நாளிலே மனுஷரால் கூடாது தான், அது தேவனாலே கூடும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. மனுஷரால் கூடாத காரியம் தேவனாலே கூடும். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எந்த காரியத்தில் நீங்கள் விட்டு கொடுக்கலையோ இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆமேன் ரட்சிக்க வல்லவர். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இவ்வளவு நாட்களாய் நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஆண்டவரே நல்ல முடிவு கிடைக்கும், விடிவு காலம் வரும் என்று சொல்லி காத்திருந்தோம். ஆனால் ஆண்டவரே சோத்திரம், ஆசீர்வாதங்களை பிடித்து கொண்டு ஆண்டவரையுமே விட்டு விலகி போகிற மனம் ஆண்டவர் ஒருவருக்கும் வந்துவிடாதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, அன்றைக்கு நூற்றுக்கு அதிபதி ஜெபித்ததைப் போல அவிசுவாசம் நீங்கும்படி வேண்டிக் கொள்ளுகும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தானே, அதே போல ஆண்டவரை நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவன் அப்படியே செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, மனுஷரால் கூடாதுதான், அது தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னீர் அல்லவா? அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படியே ஆகுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமென்.